ஒன்று நாளாகமம் 4:9 நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனவே நம்முடைய வேண்டுதலையும் தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய எல்லைகளையும் அவர் பெரிதாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். வாடி நிற்கும் பயிர்கள் மழைக்காக ஏங்குவது போல, அனாதைகள் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவது போல, தேவ ஆசீர்வாதத்திற்காக இந்த உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? சிலர் பணம், கார், பங்களா, செல்வம், செல்வாக்கு என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது என்றால் பாவ மன்னிப்பு, இரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய ஜீவன், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், இதுவே நமக்கு தேவ ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இதற்கு ஒப்பான வேறு ஆசீர்வாதம் எது?